ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவீஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கலை பச்சை அரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கு புழுங்கல் அரிசியில் செய்ய போகிறேன். ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி, அப்புறம் முக்கால் கிளாஸ் பாசிப்பருப்பு, இதை ரெண்டுத்தையும் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். புழுங்கல் அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம இன்றைக்கி ஒரு கிளாஸ் அரிசியும் முக்கால் கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம், மொத்தமாக 1.25 கிளாஸ். அதனால 7 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இதில் இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டுருங்க. தண்ணி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேப் விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, இதை ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், இதை திரும்பியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அடிக்கடி இதை கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருக்கு, சாதம் நல்லா வெந்திருக்கு. பொங்கல் செய்யும் போது எப்போவுமே அடி கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். மிளகு சீரகம் பொரிஞ்சிருச்சு, இதில் இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். நான் சொல்லியிருக்க அளவு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பொங்கலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு நல்லா குழைவாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.